Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lah, wa man yudlilhu fala hadiya lah. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa nashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad wa baraka wa sallama tasliman kathiran kathira. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-aziz wa furqani al-majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. صدق الله العلي العظيم. உடலை உருவாக்கி அதற்கு உயிர் உணவும் கொடுத்து சிந்திக்கும் திறனையும் செல்வ செழிப்பையும் ஆறறிவையும் ஆரோக்கியமான வாழ்வையும் கொடுத்த வல்லவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா. இருண்ட மாந்தருலகம் சீரடைய தூண்டாமணி விளக்காக தோன்றிய தூய எம்பிரான் ரஹ்மத்துல் ஆலமீன் காத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிமேல் அடிவைத்து அணுவலகும் பிசகாது எடுத்து நடந்து ஈருலகிலும் வெற்றி வாகை சூடிய அருமை தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்களாகிய தாபியீன்கள், அவர்களை துயர்ந்தவர்களாகிய தாபியீன்கள், வல்லவர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அனைவரு பேரிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு தனது சகல காரியங்களையும் உத்தியோகங்களையும் விட்டுவிட்டு நல்ல பல விடயங்களை கேட்டு அல்லாஹுக்கு முன்னால் அடிபணிந்து நடக்கக்கூடிய நல்லடியானாக மாற வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அல்லாஹுக்கு விருப்பமான மிக அவனுடைய இல்லமாகிய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வல்லவன் அல்லாஹ் வாழ்முறையில எவ்விடைய வேவல்களை நமக்கு ஏவி இருக்கிறானோ அவ்வேவல்களை இயன்றளவு உடலால் உள்ளத்தால் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை தடை செய்துள்ளானோ அவைகளை முற்றுமுழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தின் உபதேசம் செய்கிறேன், எச்சரிக்கை புரிகிறேன். வல்லவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அல் அஹத், அவன் ஏகனாக இருக்கிறான். இதே போன்று அந்த அல்லாஹ் ஹாலிகாக இருக்கிறான், லா ஹாலிக இல்லல்லாஹ், அவனை தவிர வேற யாரும் படைக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள் கிடையாது, அவன் அல்லாதவைகள் அனைத்தும் மஹ்லூக்காக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அல்லாஹ் ராஜிகாக இருக்கிறான், லா ராஜிக இல்லல்லாஹ், அவனை தவிர அடியாருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, அவன் அல்லாதவைகள் அனைத்தும் மர்சூக்காக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வே காதிராக இருக்கிறான், லா காதிர இல்லல்லாஹ், லா காதிர இல்லல்லாஹ், அவனை தவிர சக்தியுடையவர்கள் யாரும் கிடையாது, அவன் அல்லாதவர்கள் எல்லோரும் மக்தூராக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிக்காக இருந்து கொண்டிருக்கின்றான், லா மாலிக இல்லல்லாஹ், அவனை தவிர பேரரசர் யாருமே கிடையாது, அவன் அல்லாதவர்கள் அனைத்தும் மம்லுக்காக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதாக சாட்சி கூறுகிறேன். அந்த அல்லாஹ் அனைத்தையும் படைத்தவன், பரிபக்குவப்படுத்தியவன், அவனை படைத்தான்,
அதற்கு பிறகு அந்த ஒவ்வொன்று எந்தெந்த படைப்புகளை படைத்தானோ அந்த படைப்புக்குரிய வாழ்க்கை வழிமுறைகளையும் நிர்ணயித்தவனும் அந்த அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் அனைத்து படைப்பிடங்களிலும் மிகவும் சிரேஷ்டமான படைப்பாக, மிக சிறந்த படைப்பாக, மிக சங்கைக்குரிய ஒரு கண்ணியத்துக்குரிய படைப்பாக நம்மவர்களை, இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த மனிதனும் அவனது வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், அவனுடைய வழிமுறைகள் எவ்வாறு அமைய வேண்டும், அவனுடைய உடைநடை பாவனைகள் அனைத்தும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயிரில் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இதே போன்று ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான், வழிகாட்டி இருக்கிறான். இந்த அடிப்படையிலே நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனித இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே கண்ணியமானவர்களே, இது ஒரு முழுமையான மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இஸ்லாம் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு மனிதன் அவனுடைய கொள்கை ரீதியான கோட்பாடுகளாக இருக்கட்டும் அல்லது வணக்க ரீதியான வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலுடைய அந்த பொருளாதார நடைமுறையாக இருக்கட்டும் அல்லது முஆஷராத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நட்பண்புகள் சம்பந்தமான விடயமாக இருக்கட்டும், அனைத்து விடயத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்திலே பூரணப்படுத்தியிருக்கிறான், அதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகும் இஸ்லாம தீனா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இந்த குர்ஆனை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். இறக்கி வைக்கக்கூடிய நேரத்திலே அவன் சொல்லக்கூடிய விடயம் அல்யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய நாள் உங்களுக்காக நாம் தீனை பூர்த்தியாக ஆக்கிவிட்டோம், பூர்த்தியாக ஆக்கி இருக்கிறேன். வாத்மந்து அலைக்கும் நியமதி, எனது அருள்குடையை இதன் மூலமாக உங்கள் மீது நான் பூரணப்படுத்தியிருக்கிறேன். இஸ்லாம தீனா, உங்களுக்காக வேண்டி நான் தீனுல் இஸ்லாத்தை மாத்திரம் நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் எந்த துறையிலே இருக்கிறானோ அந்த துறையிலே இருந்து அவன் ஒரு செயலை செய்கிறான், ஒரு அமலை ஆற்றுகிறான் என்றால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு கடைபிடிக்க வேண்டிய விடயம் என்ன சகோதரர்களே? அவன் கடைபிடிக்க வேண்டிய விடயம்தான் அந்த செயல், அந்த இபாதத் அது தீனுடைய அடிப்படையிலே இருக்கிறதா, குர்ஆனுடைய ஹதீசுடைய சுன்னாவுடைய அடிப்படையிலே இருக்கிறதா என்பதை கவனிப்பது மிக அடிப்படை விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல் குர்ஆனிலே வரலீது லகும் இஸ்லாம தீனா, தீன் இஸ்லாத்தை தான் உங்களுக்காக அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான், ஓமை எபுத்தே கைர இஸ்லாம தீனன் பலம் எப்புபலுமின், ஒரு மனிதன் தனது சமுதாயம் அல்லது தனது கலாச்சாரம் அல்லது தான் இருக்கக்கூடிய நாட்டுடைய நிலைமை அல்லது சூழலை கவனித்து இஸ்லாமிய ஒரு செயலை அல்லது இஸ்லாத்துடைய ஒரு அமலை ஆற்றுகிறான், ஆனால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் இல்லை அல்லது அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகவும் இல்லை என்றால் பலமிக்குபலுமின், அது அல்லாஹு தஆலாவால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சகோதரர்களே. இந்த அடிப்படையிலே நமது வாழ்க்கையிலே, நமது சமூகத்திலே, நமது சமூக ஒற்றுமையிலே, நமது இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் நிகாஹ் என்று சொல்லக்கூடிய திருமணமாக இருக்கிறது. இந்த நிகாஹ் என்று சொல்லக்கூடிய நேரம் நாம் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிகாஹ் என்பது இது அல்லாஹ்வுடைய கட்டளை.
நாம் வாரிபர்களாக ஆகிவிட்டோம், அல்லது நமது முஸ்லிம் சகோதரி பெண்மணிகள் அவர்கள் வாரிப வயதை அடைந்து விட்டார்கள். அதனால் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக உள்ள ஒரு வழிமுறை கிடையாது. ஆசையை மாத்திரம் பூர்த்தி செய்வதற்குரிய ஒரு வழிமுறை கிடையாது. இது முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, இபாதத்தாக இருக்கிறது. எவ்வாறு அல்லாஹ் சொல்லுமாறு சொல்லியிருக்கிறான், இன்ன அல்லாஹு தஆலா சொல்லுமாறு சொல்லியிருக்கிறான், அதனால் நாம் சொல்லுகிறோம். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை, நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளை. இதே போன்று இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கண்ணியமான சகோதரர்களே, இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களுக்கு விருப்பமான பெண்கள் இருந்து நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்து விடுகிறதோ அதே நாம் நமது புத்தியை பாவிப்பது கிடையாது, நமது விருப்பமான செயலை நாம் அங்கே பயன்படுத்துவது கிடையாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், நாம் இதை இவ்வாறு பயன்படுத்தினோமே என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக அது அமைய மாட்டாது. உதாரணத்துக்கு சொல்கிறோம், நாம் ஜும்மா தொழுகைக்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். அனைவருக்கும் தெரியும், ஜும்மா தொழுகை என்பது 2 ரக்காயத்து தான். ஒரு மனிதன் தனது அறிவை வைத்து யோசிக்கிறான், அதிகமான ரக்காயத்துகளை தொழுவதால் அதிகமான நன்மை கிடைக்கும், 2 விட 3 அதிகமானது, 3 விட 4 அதிகமானது. எனவே ஒரு மனிதன் அதிகமான ரக்காயத்துகளை தொழுதால் அதிகமான நன்மை கிடைக்கும் என்று எண்ணியவனாக ஜும்மாவுடைய தொழுகையை 4 ரக்காயத்தாகவோ அல்லது 3 ரக்காயத்தாகவோ தொழுதால் என்ன ஹுக்கும் சகோதரர்களே, என்ன ஹுக்கும்? அது ஜும்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தெரியும், என்ற நிலைமையிலே அவன் 3வது ரக்காயத்துக்கு எழுபுவானே என்றால் அந்த முன்னால் தொழுத அந்த 2 ரக்காயத்து கூட பாத்திலாக ஆகிவிடும். இனிமான சகோதரர்களே, ஏன் ஜும்மா என்பது 2 ரக்காயத்து தான், 3 தொழ முடியாது, 4 தொழ முடியாது. இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நாம் பார்க்கிறோம் சகோதரிய, அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா அமல்களுடைய விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே இவ்வாறு சொல்லவில்லை, அக்சரு அமலா அல்லது அக்பரு அமலா, யார் உங்களிலே மிகப்பெரிய அமல்களை செய்து கொண்டு வருகிறார்கள், அதிகமான அவர்களை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அக்பரு அவ் அக்சரு, இல்ல அஹ்சனு அமலா, அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அசன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடத்திலே அக்பர் என்ற வார்த்தை பாவிக்கப்படவும் இல்லை அல்லது அக்சர் என்ற வார்த்தை பாவிக்கப்படவும் இல்லை. அக்பர் என்றால் மிகப்பெரிய, மிகப்பெரிய அமல் யார் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக, அல்லது அக்சரு அமலா அமல்களிலே யார் அதிகமான அமலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் கூறாமல் அஹ்சனு அமலா, அமலிலே யார் மிகவும் அழகானதை செய்து கொண்டு வருகிறார்கள், அழகான அமல், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அமல், அந்த அமலை யார் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன சகோதரர்கள்? நமது திருமணத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணனுடைய விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒமின் ஆயாத்தி அன் கலக்கலக்கும், அல்லாஹு தாலாவுடைய அட்டாட்சி நின்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இந்த திருமண உறவு உங்களுக்கு மத்தியிலே நாம் ஜோடாக ஆக்கியிருக்கக்கூடிய முறை இருக்கிறதே, மின் அன்புசிக்கும், உங்களிலே இருந்து உங்களுடைய ஜோடை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, பிறகு அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மத்தியிலே இந்த மவத்தா என்று சொல்லக்கூடிய அன்பையும் வ ரஹ்மா என்று சொல்லக்கூடிய இந்த இரக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே உண்டாக்கினான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
திருமணம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இரண்டு மனங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்துருவாடி திருப்தி பெறக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பெயராக இருக்கிறது. இந்த நிலைமை எப்பொழுது உண்டாகுமே என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நமது திருமணம் அமைய வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் திருமணம் அமையுமே என்றால் மாத்திரம்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது விடயம் வஜால பைனக்கும் மவத்தத்த ரஹ்மா என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். ஒரு மனிதன் தனது மகளுக்கு அழகான முறையில் திருமணம் செய்து கொடுக்கிறான், அல்லது ஒரு மனிதன் தனது மகனுக்கு அழகான முறையிலே திருமணத்தை செய்து கொடுக்கிறான், எந்தெந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டுமோ, எப்படியான ஷரியாவுக்கு மாற்றமான முறைகளை நடைமுறைகளை செய்ய முடியுமோ அந்த எல்லா நிலைமைகளையும் செய்கிறான். திருமணம் முடிகிறது. ஆனால் அந்த மணமக்களுக்கு மத்தியிலே உள்ளத்திலே அந்த ஒற்றுமையை, அந்த முஹப்பத்தை, அந்த அன்பை அந்த பெற்றாரால் அல்லது திருமணம் வைத்து முடித்துக் கொடுக்கக்கூடிய அந்த உறவினர்களால் கண்ணியமான சகோதரர்களே செய்து கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது உள்ளத்துடன் தொடர்பானது. உள்ளம் என்பது அல்லாஹுடன் தொடர்பானதாக இருக்கிறது. அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான முறையிலே யார் திருமணத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரம்தான் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அவர்களுடைய உள்ளத்திலே மாத்திரம்தான் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வுகளையும் அந்த அன்பையும் அந்த இரக்கத்தையும் அந்த பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, முதலாவது நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதை அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் நாம் செய்வதற்காகும் மிகவும் அத்திய கட்டாயமாக்கப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். பிறகு அந்த கட்டளையை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லி தந்திருக்கிறார்கள் அவ்வாறு நாம் செய்ய வேண்டும். நமது திறமையை, நமது நிலைமையை நமது திருமணத்திலே நாம் திணிக்க கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது. இன்றைய சமுதாயத்திலே கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நமது குறிப்பாக நமது முஸ்லிம் சமுதாயத்திலே அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட இந்த நமது சமுதாயத்திலே எவ்வளவுதான் பயான்களை கேட்டாலும் சரி, எத்தனை விஷயங்களை படித்தாலும் சரி, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் திருமணம் என்று வந்து விட்டால் அவனுடைய நிலைமை நமக்கு தெரியும். அவன் குரானை, ஹதீஸை, தீனை தள்ளி எறிந்துவிட்டு தனக்கு விருப்பமான முறையிலே செய்கிறான். எல்லாத்துக்கும் மசாலா கேட்பாங்க, தொழுகைக்கு மசாலா கேட்பாங்க, தயமத்துக்கு மசாலா கேட்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நிக்காஹுக்கு யாரும் மசாலா கேட்கிறது குறைவோ, கேட்டாலும் என்ன தெரியுமா கேட்கிறது வந்து இந்த கணவன் மனைவியோட எப்படி சேர்றது, இந்த விஷயத்தை தான் கேட்கிறேன். கணவனுக்குரிய கடமை என்ன, கணவனை எப்படி நான் செலக்ட் பண்ணணும், எந்த அடிப்படையை வச்சு மணமகன் அமையணும், எந்த அடிப்படையை வச்சு நான் என்னுடைய மகனுக்கு மருமகளை எடுக்கணும், எந்த அதனுடைய சட்டம் என்ன. திருமணம் முடிக்கக்கூடிய மணமக்கள் கனிமான சோழே மிகவும் குறைவானவங்க இருக்கிறாங்க. இந்த மசாலாவை கேட்டு வரவங்க, ஹஜ்ரத் எப்படி நான் என்னுடைய மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றணும், வாஜிபான கடமைகள் என்ன, அவைக்கு சுன்னத்தான கடமைகள் என்ன, முபாஹான கடமைகள் என்ன, நான் எப்படி அவையோடு நடந்து கொள்ளணும், ஏன நிலைமையில எப்படி ஏன தொழுகைய நான் நிலைநாட்டணும், என்னுடைய அமல்களை எப்படி செய்யணும், இதை கேட்கிறவங்க ரொம்ப குறைவு. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, தீனண்டு அதாவது நமது நிக்காஹண்டு வந்து விட்டால் அங்கே நாம் பாய்க்கக்கூடிய விடயம்தான் நமது கலாச்சாரம். தீனுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு நாம் எந்த நாட்டிலே இருக்கிறோமோ அந்த கலாச்சாரம் அல்லது அந்நியவர்களுடைய கலாச்சாரம் தான் அதிகமான நமது சமுதாயத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதனால் தான் இன்று நிக்காஹண்டு வந்து விட்டால் கண்ணியமானவர்கள் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைதான் முதலாவது தூக்கி எறியப்படுகிறது, உதாசீனப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் திருமணம் பத்தி என்ன சொன்னார்கள், அந்நிகாஹு மின் சுன்னதி. இந்த வார்த்தையை கூட பாருங்கள் சகோதரர்களே, மினல் சுன்னாண்டு கூட சொல்லவில்லை, திருமணம் வழிமுறையாகும் இப்படி கூட கூறவில்லை. அந்நிகாஹு மின் சுன்னதி, மின் சுன்னதி. இதனுடைய கருத்து என்ன, இதுக்கு சொல்வார்கள் அரபியிலே இந்த யா இருக்கிறது, இது நிஸ்பத்துடைய யா,
முத்தக்களினுடைய நிஸ்பத்துடையா, அதாவது தன்பக்கம் தன்பக்கம் அந்த செயலை அது தொடர்புபடுத்தக்கூடிய இந்த வார்த்தை வாசகத்துடைய அமைப்பாக இருக்கிறது. ஏன் இவ்வாறு சொன்னார்கள்? எனது வழிமுறை, இது எனது முறை. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு அழகான ஒரு வாகனம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பென்ஸ் வைத்திருக்கிறார், அல்லது ஒரு BMW வைத்திருக்கிறார், அல்லது ஒரு உயர்தரமான ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள்? இது மை கார் என்று சொல்வார், இது என்னுடைய வாகனம் என்று சொல்வார். ஏன்? இது ரொம்ப பெருமதியானது, இவருக்கு சந்தோஷமானது, ரொம்ப உடைஞ்ச கார் இருக்குது. இதை காட்டிட்டு கேட்டா, யார்ட்ட ஒண்ணிங்க ஒரு வாரமா இருக்குதுன்னு கேட்டா, இவர்டையா இருந்தாலும் சொல்லுவாரு, யாரோ என்ன வீட்டு இருக்குது, என்ற வீட்டுக்கு பக்கத்து வீடு சொல்லிடுவார். என்ன வெக்கம், என்னுடையது என்று சொல்வது கிடையாது. இதே போன்றுதான் வீடையும், இதே போன்றுதான் நமது கடையையும், நமது உத்தியோகத்தையும். சாதாரண உத்தியோகத்தில் இருப்பவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள மாட்டார். ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேன் உடனே சொல்வார், நான் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறேன், நான் ஆடிட்டர் அக்கவுண்டன்ட்டாக இருக்கிறேன். சும்மா அக்கவுண்டன்ட்டாக இருந்தா கூட சொல்றதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முறையை பாருங்கள். அந்நிகாஹு மின் சுன்னதி, எனது ஒளிமுறை. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்த ஒரு எவருமே இருக்க முடியாது. அந்த நபி அவர்கள் இதை தனது பக்கம் நிஸ்பத் செய்கிறார்கள் என்றால், தொடர்புபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், நாம் எவ்வாறு தொடர்புபடுத்த வேண்டும் சகோதரர்களே? எனவே நாமும் சொல்ல வேண்டும், நாமும் சொல்ல வேண்டும், நான் எனது திருமணத்தை, நான் எனது மகளுடைய திருமணத்தை, நான் எனது மகனுடைய திருமணத்தை, எனது சகோதரியுடைய திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையிலே தான் செய்வேன். இப்படி உறுதியெடுக்க வேண்டும் சகோதரி. மிகவும் கவலைக்குரிய விடயம் தான் என்னவென்றால், அந்நியர்கள் எல்லாம் பார்க்கிறோம், அவர்கள் அவர்களுடைய ஒரு மத சமுதாயம் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு சடங்கு வந்து விட்டது என்று சொன்னால், அவர்கள் அவருடைய கலாச்சாரத்தை ஏ டு ஜெட் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்கள் அதனை நிறைவேற்றுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். நான் சொல்றது பொதுவாக, நீங்க எங்கேயாவது கோயில ஐயரை பார்க்க மாட்டீங்க, அவரு எப்பயாவது டெனிமும் டிஷர்ட்டும் அடிச்சிருக்கிறத எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. இதே போன்று ஏனைய மத குருவாக இருக்கக்கூடியவர்களை நாம் யாரும் பார்க்க மாட்டோம். அவர் இப்பொழுது டெனிமும் டிஷர்ட்டும் அடிச்சு வருகிறார், அல்லது வேறொரு வித்தியாசமான முறையில் வருகிறார் என்று நாம் யாரும் பார்த்ததில்லை. இதுவரை நான் என்றால் பார்க்கவில்லை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் அவர்களுடைய இடத்திலே, அவர்கள் அவர்களுடைய அந்த மத நிலைமைகளை அதாவது பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்திலே அதற்குரிய ரெஸ்பெக்டை கொடுக்கிறார்கள், அதற்குரிய கௌரவத்தை கொடுக்கிறார்கள், அதற்குரிய வழிமுறையை பின்பற்றுகிறார்கள். ஒரு சிறு குழந்தை கூட ஒரு அவர்களுடைய பாடசாலைக்கு போவதை பார்த்திருக்கிறோம், அவர்களுடைய அந்த கலாச்சார உடை அணிந்து செல்கிறது. ஆனால் பரிதாபம் கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, நமது முஸ்லிம் சிறுவர்கள் குர்ஆனுடைய மதரசாவுக்கு வருகிறார்கள், குர்ஆனுக்கு மதரசாவுக்கு வருகிறார்கள். அவன் பாடசாலைக்கு பேய்த்து விட்டு அவன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிழிஞ்ச கழுத்தாலையும் அந்த ஊத்த ஷேட்டையும் போட்டுட்டு குர்ஆனை தூக்கி கொண்டு பள்ளிக்கு வாரான், பள்ளியில வந்து உட்கார்ந்து ஓதுறான். உமாக்கும் விளங்குற, வாப்பாக்கும் விளங்குற இல்ல, யூனிஃபார்ம் உடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, ஏன் யூனிஃபார்ம் போடணும், என்ன தேவை இருக்குது, அது உத்தையாகுது, வெள்ள உடுப்பு உடுத்தேராது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது நாங்க எங்களை இஸ்லாத்துக்கு எங்களை மதத்துக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், இது எங்களை மதத்துடைய முறைக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்கள், கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, அல்லாஹு தஆலாவை நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் மனசு கெடுக்கணும். நான் ஒரு முஸ்லீம், ஏண்ட கலாச்சாரம் எப்படி இருக்கணும், ஏண்ட வழிமுறை எப்படி இருக்கணும், அது நிக்காக இருக்கட்டும், அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், ஏண்ட குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் எப்படி நடக்கணும், எனக்கு குர்ஆன் சொல்லியிருக்கிறது, ஏண்ட எனக்குரிய வழிமுறைய ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நான் அப்படி வாழணும் என்ற உணர்வு கண்ணியமான சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் ஒவ்வொருவரும் இருக்கணும். குறிப்பாக இந்த நிக்காஹுடைய விஷயத்தில், குடும்பத்துடைய விஷய குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் நாங்கள் எடுத்துத்தான் ஆகணும். இந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப நாங்க நிக்கா செய்யறோம்னு சொன்னா, முதலாவது சொன்னத்தை போல அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுக்காக வேண்டி செய்யறேன் என்ற நீயத்து முதலாவது வரணும்.
ஒவ்வொரு இபாதத்தும் இக்லாஸை வச்சுத்தான் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நல்ல முடிவுகள் அந்த இபாதத்துக்கு வரும். அதாவது இக்லாஸ் இல்ல, அல்லாஹ் நான் தூய்மையான எண்ணம் இல்லை என்று சொன்னா அந்த இபாதத் வெறும் சடங்காக மாறிடும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய அமலாக வராது. அதனால் திருமணம் என்பது முதலாவது நாம் நினைக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹுக்காக வேண்டி நான் இந்த திருமணத்தை நான் செய்கிறேன். இரண்டாவது கண்ணியமான சகோதரே, திருமணம் முடிப்பதற்கு தயாராகி விட்டோம் என்று சொன்னால் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தான் மணமகளுக்காக மணமகனை தேடுவது அல்லது மணமகனுக்காக மணமகளை தேடுவது. இதனுடைய முறை எப்படி இருக்க வேண்டும்? விடயங்களுக்காக அவன் திருமணம் செய்யப்படுவாள், அவளுடைய அழகுக்காக, அவளுடைய அந்தஸ்துக்காக, இதே போன்று அவளுடைய பணத்துக்காக, அவளுடைய தீனுக்காக, தீனுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து நீ வெற்றி கொள்வாயாக, உனது வாழ்க்கையை நீ செழிப்புக்குரியதாக ஆக்கிக் கொள்வாயாக என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த விடயத்திலும் கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பாக நாம் திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்தில் குறிப்பாக சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அடிப்படை அழகாக ஆக்கிக் கொள்ளாதீங்க, அடிப்படை பணமாக ஆக்கிக் கொள்ளாதீங்க, அடிப்படை அந்தஸ்து குடும்ப கௌரவமாக ஆக்கிக் கொள்ளாதீங்க, அடிப்படை தீனாக ஆக்கிக் கொள்ளுங்க. தீனோட அழகு இருக்கிறதா? அல்ஹம்துலில்லா. தீனோட செல்வம் இருக்கிறதா? அல்ஹம்துலில்லா. தீனோட அந்தஸ்து இருக்கிறதா? அல்ஹம்துலில்லா. இந்த மூன்றுக்கு முன்னாலையும் என்ன, தீனுக்கு முன்னால் இந்த மூன்றையும் நீங்கள் முற்படுத்தி விடாதீர்கள். அப்படி முற்படுத்தி விடுவீர்கள் என்றால் கண்ணியமான சகோதரே, மிகவும் நெசவாளிகளாக நாம் மாற வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, மிகப்பெரிய ஒரு கேவலத்தை, மிகப்பெரிய ஒரு முசீபத்தை நாம் திருமணம் என்ற பெயரிலே நாம் விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எத்தனையோ திருமணங்கள் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்று அது திருமணம் பேசுவதாக இருந்தால் குறிப்பாக புரோக்கர்மாருடைய வேலையும் என்னன்னு சொன்னா, யார் எவ்வளவு சல்லி கூட தருவாங்களோ, பணம் கூட கிடைக்குமோ, அதை வச்சுதான் திருமணம் முடிக்கிறது. பொய்ய மெய்யாக்கி காட்டுறது, மெய்ய பொய்யாக்கி காட்டுறது. யாராவது அப்படி இருந்தா தயவு செய்து திருமணத்துடைய விஷயத்துல உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. விளையாட்டல்ல இது, விளையாட்டல்ல. அல்லாஹ்வோட விளையாடலா, தீனோட விளையாடலா, வாழ்க்கையோட விளையாடலா. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையோட விளையாடுனா மாட்டிக்கொள்வோம், நாளைக்கு அல்லாஹ் எங்களோட விளையாடுவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரே, உண்மையை சொல்லுங்க, உண்மையான நிலைப்பாடை சொல்லுங்க, மறைக்க வேணாம். சில திருமணத்துடைய காலத்துச்சாரி வருகிறது, மகளுக்கு சுகம் இல்லை, சில மறைமுகமான நோய்கள் இருக்குது, திருமணம் என்னாவது கவலை, எப்படியாவது திருமணம் செஞ்சு கொடுத்துடணும். மறைச்சி புள்ளட நோயை மறைச்சி என்ன செய்யறாங்க, திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. திருமணம் முடிச்சு கொடுத்தோடையே கணவனுக்கு தெரிய வருது, என்னுடைய மகளுக்கு, அதாவது என்னுடைய மனைவிக்கு இந்த குறைபாடு இருக்குது. பிறகு பிரச்சனை, எவ்வளவு சிக்கல். கண்ணியமான சகோதர பெரியார்களே, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை காலம் காலமா போகுது. அதனால கணவனுடைய குடும்பத்திலையும் பிரச்சனை, இங்க மருமகனுடைய குடும்பத்திலையும் பிரச்சனை, மகளுடைய பிரச்சனையை குடும்பத்திலேயே பிரச்சனை, இரண்டு பெரிய சமுதாயம் பிரியுது சகோதரர்களே. திருமணம் சொல்றது இணைவதற்காக தந்த ஒரு இபாதத், அன்பு மஹப்பத் ஏற்படுவதற்காக தந்த இபாதத், ஒரு சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக, பாதுகாப்பதற்காக தந்த ஒரு இபாதத், ஒரு வழிமுறை இந்த திருமணம். ஆனால் முறையை பேராததால் என்ன நடக்கிறது சகோதரர்களே? முறையை பேராததால் அந்த சமுதாயம் அங்கே சின்ன பின்னமாக்கப்படுகிறது, அங்கே உறவு முறை துண்டிக்கப்படுகிறது, மிகப்பெரிய பாவம் ஏற்படுகிறது. எதனால்? ஒரு மனிதனுடைய, ஒரு மனிதனுடைய சுயநலத்தால், ஒரு மனிதனுடைய சுயநலம், இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமை அங்கே பாதிக்கப்படுகிறது சொன்னால் கண்ணியமான சொல்லே, அல்லாஹ் எங்களை சும்மா விடுவானா? அதுக்கு காரணமான இருந்தவங்க சும்மா நல்ல சந்தோஷமா வாழலுமா?
இந்த வாழையில சகோதரர்களே, நாங்க எப்படியாவது சந்திச்சு வச்சுட்டோம்னா நம்ம சந்ததிக்கு அந்த முசீபத்து வரும். ஒரு பாவம் எங்களை தாக்கும், இல்லையண்டா எங்கட பிள்ளையில தாக்கும், இல்லையண்டா எங்கட பேர பிள்ளைய தாக்கும், இல்லையண்டா எங்க சந்ததியை தாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால இந்த நிக்காஹுடைய விஷயத்தை நாங்க அழகான முறையில செய்ய வேண்டிய பெரிய தேவை இருக்குது. இன்னைக்கு அடையாள சாப்பாடுன்னு சொல்லி சுபஹானல்லாஹ் எத்தனையோ வீண்வினையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த முறையும் இல்ல கண்ணியமான சோதனை. இதே போல இன்னும் பாக்கிறோம், நிக்காஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலினு நிக்காஹ், நீங்க வஜஅலூஹு ஃபில் மசாஜித், உங்களுடைய நிக்காஹ நீங்க என்ன செய்யுங்க, ஏலான் செய்யுங்க, ஏலான் செய்யுங்க, மஸ்ஜிதுல உங்களுடைய நிக்காஹ செய்யுங்க சொன்னாங்க. இன்னைக்கு இது கூட புது டிசைனாக ஆயிடுச்சு. தீன் எல்லாம் இன்னைக்கு நாங்க மோடிஃபை பண்றது, எங்க வாகனத்தை மோடிஃபை பண்றத போல, எங்க உடுப்பை மோடிஃபை பண்றத போல, எங்க வீட்டை மோடிஃபை பண்றத போல, கண்ணியமான சகோதரர்களே, இந்த தீனை நாங்க மோடிஃபை பண்றது. இன்னும் கொஞ்சம் நாளையால வேற மாதிரி தொழுகை இபாதத் இதையும் மோடிஃபை பண்ணிடுவோம், நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு இதை மோடிஃபை பண்ணிடு, என்னது ஏலாசியங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனாலே இன்னைக்கு முதலாவது இன்னைக்கு அழைப்புதல் கார்டு சுபஹானல்லாஹ், நல்ல விஷயம். ஆனா சீதா சாதாவோ செய்யணும், சீதா சாதாவோ செய்யுங்க. என்ன பண்ண நினைக்கிறது, முதலாவது அழைப்புதல் கார்டை வச்சுதான் இவருடைய பண பழத்தை காட்டுறது, இவருடைய அந்தஸ்து பழத்தை காட்டிக்கிறது. ஆனா பார்த்தா வட்டிக்கு எடுத்துருப்பாரு, வீட்டுடைய டீப் பேங்க்ல இருக்கும், வாகனத்துடைய புஸ்தகம் பேங்க்ல இருக்கும், ஆனா அவருடைய பழத்தை அழைப்புதல்ல காட்டிருப்பாரு. சுபஹானல்லாஹ், பார்த்தவங்க பாக்குற என்ன அழகான கார்டு. இதோ வெளிமான சொல்ல எந்த அவசியமும் இல்லை. நிம்மதி சந்தோஷம் அமையும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக நடக்காது, நிச்சயமாக நடக்காது. ஏந்த மகன் ஏந்த மகள் அல்லாஹ்வுடைய கோபத்தோட தான் அங்க சந்திப்பாங்க. இரண்டாவது நிக்காஹ ஆடம்பரமா செய்யறது, பள்ளியில செய்ய சொல்லி என்ன சொல்ற சிலவங்க இச்சம்பளத்தோட கருத்தோட மாஷா அல்லாஹ் மசிதில நபியோங்க நிக்கா செஞ்சு சொல்ல சொல்லிக்கிறாங்க, மசிதில செய்யுங்க. நபியோங்க சொல்லிக்கிறாங்க மாஷாலா ஹசரத் எடுத்து கூப்பிட்டு முன்னுக்கு வச்சு அங்க எதுவும் இல்லை. இப்ப பள்ளிக்குள்ளேயே முசிபத்து வந்துருச்சு, போட்டோ எடுக்கிறாங்க, இப்ப வீடியோ பண்றாங்க. பள்ளியில வச்சு நூத்துக்கு நூறு விதம் சுன்ன தான முறை கபீர் தூரிக்காஹா ஹம்து சலாவத்து எல்லாம் பயான் எல்லாம் நடக்குது. சுபஹானல்லாஹ் சந்தோஷம், நான் ஏந்த மகள்ட ஏந்த மகன்ட நிக்கா மஸ்ஜிதுல நடந்துச்சு. ஆனா சாப்பாடு ஜாயின் சாப்பாடு ஹோட்டல்ல, சுபஹானல்லாஹ் அங்க போனா மியூசிக்கல் குரூப் போகுது, டான்சிங் நடக்குது, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரிய விருந்து என்ன சொல்றோம், நிக்காஹ் மஸ்ஜிதுல நடந்துச்சு, மலக்குடைய சூழல் நடந்துச்சு. மலக்குடைய சூழல்ல நடந்த அந்த நிக்காஹ ஷைத்தான் இடத்துல கொண்டு ஒப்படைக்கிறோம். பூமாலைய குரங்குட கையில கொடுத்த போல. கண்ணியமான சகோதரர்களே, எலிய வளர்த்து சொல்லுவாங்க, கிளிய வளர்த்து பூனட கையில கொடுத்தது போல. யாரும் விரும்பவே இல்லை. நாங்க இப்படி தீரமுடி சொன்னா இப்படித்தான் கண்ணியமான சகோதரர்களே. அதனால நிக்கா மஸ்ஜிதுல செஞ்சோமா அல்ஹம்துலில்லாஹ் பூர்த்தியாக. நிக்கா நிக்காவுடைய இரண்டே இரண்டு செலவு தான், ஒன்று மகர், இரண்டாவது வலிமா. இது ரெண்டும் ஆணுக்குரிய விஷயம், மணமகனுக்குரிய விஷயம். அவருக்கு எவ்வளவு வசதியோ அவரு செஞ்சுட்டு போட்டும். மகர் அது தன்னுடைய மனைவியில கையில கொடுக்க போறாரு, அதுக்கு எந்த ஒரு பிரபலியமும் எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது. கண்ணியமான சோகலே, வலிமா சாப்பாடு அவரு அவருடைய லேசான முறையில அவரு கொடுக்க போறாரு. என்ன சொல்ல வாழ சொல்ல சொன்னாங்க, இன்ன நிக்காஹ் நிக்காஹ்லே அலம் நிக்காஹ் இன்ன அலம் நிக்காஹி பரக்கத்தன் ஐசரோ மூனா மூனா நிக்காஹ்லே மிகவும் பரக்கத்தான மேலான சங்கையான நிக்காஹ், லேசான செலவு செய்யக்கூடிய நிக்காஹ்ன்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, லேசான முறையில நிக்காஹ் செய்யறோம், அல்லாஹ்வும் சந்தோஷம் அடைகிறான், அல்ஹம்துலில்லாஹ் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையுது. நாங்க யாரும் கடனாளி ஆகிய வேண்டிய தேவை இல்லை. எங்கட டீட் எங்கட வாகனத்துடைய புஸ்தகம் பேங்குக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை.
கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த தம்பதியும் சந்தோஷமாக வாழ்றாங்க, நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம். இதுதானே கண்ணியமான சகோதரே இஸ்லாம் சொல்லக்கூடிய நிக்காஹ். இந்த நிக்காஹ நாங்கள் விட்டுட்டு இன்றைக்கு பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் இன்றைக்கு நிக்காஹ் செஞ்சதால இந்த கண்ணியமான சகோதரே எவ்வளவு பேர் கேவலப்பட்டு போயிட்டாங்க. ஒரு நிக்காஹ் பெரிய ஆடம்பரமா செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் மன்னிக்கணும். ஒரு கிழமையும் ஆகல கண்ணியமான சகோதரே, மருமகனுக்கும் மருமகள் அதாவது கணவனுக்கும் மனைவி மத்தியில பிளவு, மருமகனுக்கும் மாமிக்கு மத்தியில பிளவு, கடைசியாக ரொம்ப குமரா கொண்ட பிள்ளைய ரொம்ப கவலையோட வாழ்ந்தவும் இல்ல சாகவும் இல்ல, சொல்லுவாங்களே வாழ்ந்ததும் இல்ல செத்ததும் இல்ல, உயிரோட இருந்ததும் இல்ல, தொங்கிக் கொண்டிருக்கிறது கஷ்டமான விஷயம். இதே போல தன்னுடைய மகள் அழைச்சு கொண்டு போறேன் என்ற கவலையாக அவனுடைய வாப்பா அந்த புள்ளிட வாப்பா என்கிட்ட சொன்னாங்க. ஏன் கண்ணியமான சகோதரர்களே, நாங்க தீன்படி அடிப்படையாக நாங்க அமைச்சோம் சொன்னா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அந்த வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை உண்டாக்குவான், எந்த சந்தேகமும் இல்லை. எனவே கண்ணியமான சோகலே இந்த விஷயங்களை நாங்க கேட்டோம், இதை விட பல விஷயங்களை பல வளமாக்கள் மூலமாக நீ முக்கியமான வளமாக்கள் மூலமாக கேட்டிருப்போம். கண்ணியமான சோகலே மனசுக்கு எடுத்துட்டு போவோம், கேட்டோம் தான். இதுக்கு பிறகு நான் இன்ஷா அல்லாஹ் எனது வாழ்க்கையில ஏன் திருமணத்தை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் தான் ஏந்த திருமணத்தை ஏந்த மகண்ட ஏந்த மகள்ட ஏந்த உறவினர்களுடைய திருமணத்தை செய்வேன் என்று உறுதியோட போனா நிச்சயமாக அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வான், சாலிஹான கனவுமார்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான், கண் குளிர்ச்சியான மனைவிமார்களை அந்த கனவுக்கு ஏற்படுத்துவான். அது மூலமாக ஒரு சமுதாய ஒற்றுமை, ஒரு சமூக ஒற்றுமை, ஒரு இஸ்லாமிய ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் கண்ணியமானவர்கள் எதிர்காலத்திலே வரும். இந்த நிக்காஹுடைய வரக்கூடிய பிரச்சனை தான் வருங்காலத்திலே எதிர்காலத்திலே நமது இஸ்லாமிய சமுதாயம் சீரழிவதற்குரிய அடிப்படை காரணியாகவும் இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்துவதாக எல்லாம் உள்ள நாயன் உண்மையான முறைப்படி நாம் அனைவரும் அந்த மேலான திருமணத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தமக்கு தந்தருவானாக. யாழ் நமது பாவங்களை மன்னித்தல்வாயாக, தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, உற்றார் உறவினுடைய மனைவி மக்களுடைய பூரா உம்மத்தை முஸ்லிமாவுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. யாழ்வா உனது கட்டளைகளை விளங்கி அறிவிரு சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே செய்யும் பாக்கியத்தை யாழ்வா நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. உனது கட்டளைகளை யாழ்வா நீ விரும்பக்கூடிய முறையிலே நீ கபூல் செய்யக்கூடிய முறையிலே செய்யக்கூடிய பாக்கியத்தை யாழ்வா நீ நமக்கு தந்தல்வாயாக. யாழ் நமது பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாழ் நமது தொழில் துறவர்களை உத்தியோகங்களை பறக்க செய்வாயாக, நமது குடும்பங்களிலே பறக்க செய்வாயாக, எல்லா விதமான ஆபத்துகளையும் முசீபத்துகளை விட்டும் யாழ்லா பாதுகாத்தல்வாயாக, பயங்கரமான நோய் நம்பலங்களை விட்டும் யாழ்லா நீ பாதுகாத்தல்வாயாக. யாழ்லா நம்ம நாடை அபயமான நாடாக ஆக்கியல்வாயாக. யாழ்லா யாழ் அபயம் உள்ள நாடாக யாழ்லா ஆக்கியல்வாயாக. நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு சமுதாயமாக யாழ்லா ஏனைய சமுதாயத்துக்கு ஒரு முன்னோடியான ஒரு சமுதாயமாக முன்மாதிரியான சமுதாயமாக யாழ்லா இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நீ ஆக்கியல்வாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.